தமிழகத்தில் இன்று நான்காம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம். 20,000 மையங்களில் தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சியில் தொடர் மழையால் வெள்ளக்காடாக மாறிய விவசாய நிலங்கள். விதைகள் அழுகி தொடர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை. ஆன்லைனில் முன்பதிவு செய்து நெல் விற்பனை செய்யும் முறையில் தொடர்ந்து சிக்கல் நிலவுவதாக தென்காசி விவசாயிகள் புகார். மழை பெய்து வருவதால் உடனடியாக கொள்முதல் செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை. வேதாரண்யம் அருகே முடங்கும் நிலையில் உள்ள மின் இரவை பாசன திட்டம். போர்க்கால அடிப்படையில் பழுது பார்க்க விவசாயிகள் கோரிக்கை. தரங்கம்பாடி மீனவ கிராமத்தில் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள சுகாதார வளாகம் மழைக்காலம் தொடங்கும் முன் சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர மக்கள் வேண்டுகோள். கூடலூர் அருகே 4 பேரை கொன்ற புலியை 9வது நாளாக தேடும் பணி. புலி சுட்டுக் கொல்லப்படாது என தலைமை வன அதிகாரி தகவல். பவானிப்பூர் இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் மம்தா பானர்ஜி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். மும்பையில் சொகுசு கப்பலில் போதைப்பொருள் பிடிப்பட்டது தொடர்பாக பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் உள்பட 8 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்துகளில் நாளை முதல் முன்பதிவு தொடங்க உள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரை 2,919 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார். ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அளிக்க மூத்த வழக்கறிஞர்கள் முன்வர வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்றும் திட்டத்திற்கு உலக வங்கி 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வழங்கியுள்ளது. செப்டம்பர் மாதத்தில் GST 1,17,00,000 ரூபாய் வசூலாகியுள்ளது. இது முந்தைய ஆண்டில் இதே மாதத்தில் கிடைத்த வருவாயை விட 23% அதிகம் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 22,842 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி இந்திய கடற்படை வீரர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். இந்தியா இலங்கை இணைந்து 8வது கட்ட மெகா ராணுவ பயிற்சி இலங்கையின் அம்பாராவில் நாளை முதல் 15 தேதி வரை 12 நாட்கள் நடைபெற உள்ளது. பாகிஸ்தானில் பாலத்திலிருந்து கார் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் போலீசாருக்கு மருத்துவ உதவிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 4ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 748 மையங்களில் 56,500 பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மெகா தடுப்பூசி முகாமின் ஒரு பகுதியாக வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 200 மருத்துவ சிறப்பு முகாமில் 17,500 தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள 1,000 தடுப்பூசி முகாம்களில் 4,500 பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முகாம்களை மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் இடங்களில் ஊர்வலங்கள் மற்றும் விழிப்புணர்வு பாடல்கள் ஆகியனவை மூலமாக வாக்களிப்பது மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, திண்டுக்கல், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக உய்யக்கொண்டான் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் சம்பா அறுவடைக்காக தூவப்பட்ட நெல் விதைகள் அழுகு தொடங்கியுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கொடியாலம், புலிவலம், சுப்பராயன்பட்டி கிராம பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்து சாகுபடி செய்யப்பட்டிருந்த 1,000,000 ஏக்கர் வாழை மற்றும் நெற்பயிர்களையும் சேதப்படுத்தி உள்ளது. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் வெள்ளநீரால் அந்த பகுதிகளில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆற்றிலிருந்து பிரியும் பாசன வாய்க்கால்களில் மண்டி கிடக்கும் புல் செடிகொடிகளை அகற்றி தூர்வாரப்படாததால் வெள்ளநீர் வடிய வழியில்லாமல் கிராம குடியிருப்புகளுக்குள்ளும் வயல் பகுதிகளிலும் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோல் மேக்குடி, கீழ்பத்து பகுதிகளிலும் மாநகராட்சிக்குட்பட்ட அரவானூர் வயல் பகுதிகளுக்குள் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையும் முன் இந்த பகுதிகளில் உள்ள பாசன வடிகால் ஓடைகளை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கோட்டையில் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே நெல்லுடன் காத்திருக்கும் விவசாயிகள் மழையில் நனையும் நெல்லை வாடகைக்கு தார்ப்பாய் வாங்கி காத்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டத்தில் புலியரை, பண்பொழி, கடையம், பாப்பான்குளம் ஆகிய 4 இடங்களில் நடப்பாண்டிற்கான கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புலியரை, பண்பொழி 2 நெல் கொள்முதல் நிலையங்களிலும் சுமார் 100 விவசாயிகள் தங்கள் வயலில் கார் பாசன அறுவடையை முடித்து நெல்லை கொள்முதல் நிலையங்களில் கொட்டி வைத்துள்ளனர். இதுவரையிலும் அரசு நெல் கொள்முதல் செய்யவில்லை என்றும் அறுவடை செய்த நெல்லுடன் விவசாயிகள் காத்திருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஆன்லைன் பதிவு முறையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆன்லைன் பதிவு செய்யக்கூடிய இணையதளம் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே நெல் தேக்கமடைந்து வருவதாகவும் மேற்கு தொடர்ச்சி அடிவார பகுதியான புலியரை மற்றும் பண்பொழியை ஒட்டிய கிராமங்களில் மழை அடிக்கடி பெய்து வருவதால் விவசாயிகள் செய்வதறியாது திணறி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயிகளின் நலன் கருதி தற்போது குவிந்துள்ள நெல்லை பழைய நடைமுறையை பயன்படுத்தி கொள்முதல் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. அதிகாலை வரை நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புஞ்சை புளியம்பட்டி நகர்பகுதி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பெய்த மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் தற்போது பெய்த மழை விவசாய பயிர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். இதற்கிடையே கடந்த சில தினங்களாக ஈரோடு மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் நேதாஜி வீதியில் ராஜம்மாள் என்பவரது வீடு இடிந்து விழுந்தது. தொடர் மழை காரணமாக மண் சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த ராஜம்மாளும் அவரது மகன் ராமசாமியும் இடி
இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் இருவரையும் மீட்டதில் ராஜம்மாள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காயமடைந்த ராமசாமி ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேதாரண்யம் அருகே 60 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டு தற்போது முடக்கும் நிலையில் உள்ள மின் இரவை பாசன திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தென்னடாரில் சுமார் 2000 ஏக்கருக்கு மேல் மானாவாரி நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் 1962 மின் இரவை பாசன திட்டத்தை அப்போது அமைச்சராக இருந்த கக்கன் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் துவங்கியபோது வெளிநாட்டிலிருந்து 20 முதல் 25 வரை குதிரை திறன் சக்தி கொண்ட 6 மின் மோட்டார் இயந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு பொருத்தப்பட்டன. மின் இரவை பாசன திட்டம் செயல்படுத்தப்படும் கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் ஆற்றில் தண்ணீர் வரும் நிலையில் மின் மோட்டார்கள் சரிவர பராமரிக்கப்படாததால் செயல்படாமல் பழுதடைந்து உள்ளதாக கூறுகின்றனர். தென்னடாரோட மின்னிறைவு பாசனம் இதில் வந்து கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் பயன்படுற அளவில் கடந்த காலங்களில் பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்க போனீங்கன்னா இது வந்து ஒரு சரியான முறையில் பம்புகளும் சரியாக இல்லை, அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து இந்த கவர்மெண்ட்டு பார்த்து செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ எல்லாம் ஒரு போச்சாவடி தான், நெல் தெளித்தோம், மழை பத்தல, தண்ணி இல்லாமல் கிடக்கு, பம்பு சீர் பண்ணி கொடுக்கணும், இந்த அரசு உடனே சீர் பண்ணி கொடுக்கணும் பார்க்கணும், அதனால எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் பயிர் சேதமாயிட்டு. தென்னடாரில் மின் இரவை பாசன திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தும் வகையில் மின் மோட்டார்களின் பழுதை சீர் செய்வதுடன் பாசன வாய்க்கால்களை தூர்வாரி மானாவாரி பகுதி விவசாயத்தை பாதுகாக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீனவர் கிராமத்தில் திறக்கப்பட்டு 7 ஆண்டுகளாய் பயன்பாட்டுக்கு வராத பழுதடைந்த சுகாதார வளாகத்தை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2014 இப்பகுதி மக்களின் தேவைக்காக 10 லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் அமைக்கப்பட்டது. இதில் ஆண்கள், பெண்கள் பகுதி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பகுதி என பிரிக்கப்பட்டு தனி குளியலறைகள், கழிவறைகள், துணி துவைக்கும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் பயன்படுத்த மின் இணைப்பு, தண்ணீர் வசதிகள் செய்யப்பட்டு திறக்கப்பட்ட நிலையில் சில நாட்களிலேயே சுகாதார வளாகம் பூட்டப்பட்டு பயனற்று கிடக்கிறது. கதவுகள் உடைந்தும் பொருட்கள் சிதைந்தும் சுகாதார சீர்கேட்டுடன் குப்பைகளுக்கு நடுவே பாழடைந்த கட்டிடம் போல் காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் விரைந்து கட்டிடத்தை சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட அமெச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் மாநில அளவிலான மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்திற்கான ஆணழகன் போட்டி அங்குள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாமக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 150 வீரர்கள் கலந்து கொண்டனர். எடை அடிப்படையில் 50 கிலோ முதல் 85 கிலோ வரை 8 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் மிஸ்டர் தமிழ்நாடு பட்டத்தை தட்டிச் சென்றார். போட்டியில் அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தமிழக அரசு விளையாட்டுத்துறைக்கு 3% இடஒதுக்கீடு அறிவித்துள்ள நிலையில் பாடி பில்டிங் சங்கத்தில் உள்ளவர்களுக்கும் இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டது. விளையாட்டுத்துறைக்காக வேலைவாய்ப்பில் 3% அறிவித்திருந்தார்கள். அந்த 3%ல் தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் சார்ந்த விளையாட்டு வீரர்களுக்கும் அதை ஒதுக்கினால் கண்டிப்பாக அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று அரசை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்திற்கு சைக்கிளில் வந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக டிஜிபியாக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக செங்கல்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். வார இறுதி நாட்களில் சைக்கிள் பேரணி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் அவர் திடீரென செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்திற்கு வந்தார். அப்போது அவருக்கு செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து காவலர் குடியிருப்பு பகுதிக்கு சென்ற டிஜிபி காவலர்களின் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். அங்கிருந்த அனைத்து மாணவர்களுக்கும் டிஜிபி எழுதிய புத்தகங்களை பரிசாக வழங்கினார். மேலும் செங்கல்பட்டில் இருந்து புறப்பட்ட அவர் திருக்கழுகுன்றம் வழியாக மாமல்லபுரம் சென்றடைந்தார்.
இடையூறு இல்லாத டிஜிபியின் எளிமையான அணுகுமுறையை பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்று கடலூர் மாவட்டம் குணமங்கலம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் நடைபெற்றபோது மாவட்ட ஆட்சியர் அமர்ந்த இடத்துக்கு வந்த கொடியரசு என்பவர் மண்டியிட்டு அழுதார். தான் எம்எஸ்சி பிஎட் படித்துள்ளதாகவும் தனது கணவர் முருகன் பிகாம் முடித்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் தங்களுக்கு வேலை கிடைக்காததால் தற்போது கொத்தனார் வேலை செய்து வருவதாக தெரிவித்தார். எங்க வீட்டுக்கார் பிகாம் கோஆபரேட்டிவ் முடிச்சிருக்காரு, அவருக்கு எந்த வேலையும் இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தர மாதிரி நான் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் முடிச்சிருக்காதோ என்னால சமாளிக்கவே முடியல, குடும்பத்துக்கு சமய தாக்க முடியல. எனக்கு என் பிள்ளைங்களை பார்த்தாலும் பாவமா இருக்குது. எனக்கு நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் படித்த படிப்பு வீணாயிடுச்சு, நான் கொத்தனார் வேலைக்கு வரணுமா, நான் டோனுக்கு பெருக்கிற வேலைக்கு போகணுமா, நான் இதுக்கு தான் படித்தேனா, நான் அழுகுறேன், ஒவ்வொரு நாளும் அழுகுறேன் நான். எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை போட்டு தர மாதிரி நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரு தினங்களுக்கு முன் 9ஆம் வகுப்பில் வரலாறு பாட ஆசிரியர் பன்னீர்செல்வம் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது பாடத்தை கவனிக்காமல் சில மாணவர்கள் சினிமா பாடலுக்கு வகுப்பறையில் நடனமாடினார்கள். இந்த வீடியோ பதிவு வாட்ஸ்அப் குரூப்புகளில் வைரலாக பரவி வந்த நிலையில் மாணவர்களின் நடத்தை குறித்து ஆசிரியர் பலமுறை தலைமை ஆசிரியர் குணசேகரனிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தலைமை ஆசிரியர் நடத்திய பெற்றோர் ஆசிரியர் சங்க ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் இந்த செயலில் ஈடுபட்ட மாணவர்கள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது கனமழை பெய்தன. இந்த நிலையில் இடையப்பட்டி காட்டுப்பகுதியில் இருந்து கால்வாய் வழியாக வரும் காட்டாற்று நீர் வெளியாகி புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதி, கீழராஜ வீதி சந்திப்பு சாலைகளிலும் வடக்கு 3ஆம் வீதி சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் முக்கிய சாலைகளில் தேங்கிய மழைநீரால் பேருந்துகள் அந்த பகுதியை கடக்க சிரமப்பட்டன. இதேபோல் 2ஆம் வீதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்தனர். இந்த நிலையில் இனியாவது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மழைநீர் வடிகால் வாரிய சீரமைத்து மழைநீர் வீடுகளுக்குள் புகாதவாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வேதனையோடு கோரிக்கை விடுத்துள்ளனர். எக்காரணத்தைக் கொண்டும் T23 புலி சுட்டுக் கொல்லப்படாது என்று தமிழக தலைமை முதன்மை வன உயிரின பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசனக்குடி பகுதிகளில் இதுவரை 4 பேரை கொன்ற T23 புலியை உயிருடன் பிடிக்கும் பணிகள் 9வது நாளாக தொடர்கிறது. புலி கடந்த 1ஆம் தேதி மசனக்குடி பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த முதியவரை தாக்கிக் கொன்றது. அதே பகுதியில் பதுங்கியிருப்பதாக வனத்துறையினர் சந்தேகிக்கின்றனர். எனவே அந்த பகுதிகளில் புலியின் நடமாட்டத்தை கண்டறியும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் வனத்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் 5 குழுக்களாக பிரிந்து வனப்பகுதிக்குள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலத்தை அடுத்த வனப்பகுதியில் கரும்புக்காக லாரியை வழிமறித்த யானையால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. ஈரோடு சத்தியமங்கலத்தை அடுத்த ஆசனூர் வனப்பகுதியின் மத்தியில் மைசூர் நெடுஞ்சாலையை யானைகள் கடந்து செல்வது வழக்கம். அந்த சமயங்களில் சாலையோரம் முகாமிடும் யானைகள் அவ்வழியாக செல்லும் லாரிகளில் இருந்து வீசியெறியும் கரும்பு துண்டுகளை சாப்பிட்டு பழகியதால் கரும்பு லாரிகளை கண்டவுடன் கரும்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இந்நிலையில் அந்த பகுதிக்கு வந்த ஒரு கரும்பு லாரியை குட்டியுடன் வந்த ஒரு பெண் யானை லாரியை வழிமறித்தது. இதை பார்த்த லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்தினார். அப்போது பெண் யானை தும்பிக்கையால் லாரியில் இருந்த கரும்புகளை எடுத்து குட்டிக்கு கீழே போட்டதுடன் தானும் எடுத்து சாப்பிட்டது. பின்னர் அந்த யானை குட்டியுடன் காட்டுக்குள் சென்றது. இதனால் அந்த வழியாக வந்த வாகனங்கள் சுமார் அரை மணி நேரம் காத்திருந்தன. உலக வன உயிரின வார விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் சைக்கிள் பேரணியில் பங்கேற்று சைக்கிள் ஓட்டி மதுரை ஆட்சியர் அனீஷ் சேகர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு மாவட்ட வனத்துறை சார்பிலும் பொதுமக்களுக்கு வன உயிரினங்கள் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
பேரணியில் வனங்களையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும், வன உயிரினங்களை வேட்டையாடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. சைக்கிள் பேரணியில் பங்கேற்று மாணவ மாணவிகளோடு 6 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை வனத்துறையினர் வன உயிரின வார உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வன உயிரின வாரம் கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி நாகையில் இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் துவங்கி வைத்தார். பேரணி வேளாங்கண்ணி வேதாரண்யம் வழியாக 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தின் நுழைவு வாயிலை வந்தடைந்தது. பின்னர் வன உயிரின காப்பாளர்கள் முன்னிலையில் வனத்துறையினர் வனத்தை பாதுகாப்போம், வனவிலங்குகள் பறவைகளை பாதுகாப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 5000 கனஅடியாக உள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 105 அடி உயரமும் 32.8 DMC கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையில் தற்போது போதிய நீர் இருப்பு உள்ளதால் கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு வரும் நீர்வரத்து நேற்று 2,316 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 7,827 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடலூர் துறைமுகத்தில் 3வது புரட்டாசி சனிக்கிழமை முடிந்த நிலையில் ஞாயிறன்று மீன் வாங்க பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களும் சிறு வியாபாரிகளும் குவிந்தனர். இதனை எதிர்பார்த்த மீனவர்கள் நண்டு, இறால், சங்கரா உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை விற்பனைக்காக கொண்டு வந்து வைத்திருந்தனர். இதனால் கடலூர் துறைமுகம் விழாக்கோலமாக மாறியது. கடந்த சில வாரங்களாக போதிய விற்பனை இல்லாமல் இருந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் வருகையால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் வாடிக்கையாளர் கூட்டம் அதிகரிப்பின் காரணமாக காவல்துறை, மீன்வளத்துறை இணைந்து அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உடற்பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்தி 70 கிலோ எடையை தொடர்ச்சியாக 6 மணி நேரம் 10,699 முறை தூக்கி 20 பேர் கொண்ட குழு சாதனை படைத்துள்ளது. இளைஞர்கள் மத்தியில் குறைந்து வரும் உடற்பயிற்சியின் அவசியத்தை எடுத்துக்கூறும் விதத்தில் யுனிகோ வேர்ல்டு சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் முதன்முறையாக பெஞ்சு பிரஸ் காம்படிஷன் அப்படிங்கறதுல ஒரு 6 மணி நேரம் கண்டினியூஸா ஒரு 20 காம்படிட்டரை வச்சு ஒரு உலக சாதனை பண்ணியிருக்கோம். இது எதுக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ், ஃபிட்னஸ் அவேர்னஸ். இப்போது ஒரு காவல்துறை பணிக்கு செல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு இப்போது நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் இருக்கிற உடம்பு ஆரோக்கியத்துக்கு எடுத்தாலும் சரி, இதுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சிங்கிறதுனால இது ஒரு அவேர்னஸ் பண்ணணும், இளைஞர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை உடற்பயிற்சி எல்லாம் பண்ணினா ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்கிற ஒரு அவேர்னஸுக்காக பண்ணோம். விருதுநகர் மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மட்டுமே மதுபானம் விற்பனை செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் தடுப்பூசி செலுத்தியதை உறுதி செய்யாமல் தனிநபருக்கு மதுபானம் விற்பனை செய்தால் அந்த கடை விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கம்பத்துராயங்கிரி பெருமாள் கோவிலில் பக்தர்கள் புரட்டாசி 3வது சனிக்கிழமை அன்று திரளான பக்தர்கள் வழிபட்டனர். மலை உச்சியில் உள்ள கோவில் கருட கம்பத்திற்கு மாலை அணிவித்தும் நெய்தீபம் ஏற்றியும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை கம்பத்துராயங்கிரி மலைக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என ஐதீகம் உள்ளதால் வனப்பகுதியில் கரடுமுரடான மலைகளை கடந்து சென்று
மலை உச்சியில் உள்ள கம்பத்து ராயன்கிரி பெருமாளை வழிபடுவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த வெள்ளாற்றங்கரையில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு இறையூரைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் முறையான அனுமதியின்றி மதுபானங்கள் விற்று வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 88 பாட்டில்கள் மதுபானம் மற்றும் 11 பீர் பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விமான நிலையத்தை ஒட்டியுள்ள 10 கரும்பு ஆலைகளை இயக்க தடை விதித்து மேட்டூர் சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கரும்பு ஆலைகளில் இருந்து வரும் புகையால் விமானங்கள் இறங்கி ஏறுவதில் சிக்கல் ஏற்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் புகார் அளித்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபியை அடுத்த குள்ளம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கெட்டுப்போன தரமற்ற 11.50 கிலோ இறைச்சி குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அதனை பறிமுதல் செய்து குப்பையில் இட்டு அழித்தனர். தொடர்ந்து தரமற்ற உணவுப் பொருட்களை சமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வந்ததற்காக கடை உரிமையாளருக்கு ரூபாய் 5,000 அபராதம் விதித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூர் பிரம்ம ரிஷி மலையில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுவாமிக்கும் தலையாட்டி சித்தருக்கும் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்ட நிலையில் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சட்டவிரோதமாக மது விற்றுக் கொண்டிருந்த 70 வயதான இயேசுபால் என்ற முதியவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 80 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உள்ள மங்கனூர் கிராமத்தில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான 60 ஆழமுள்ள கிணற்றில் தேசிய பறவை மயில் ஒன்று தவறி விழுந்துள்ளது. அதனை பார்த்த அந்த கிராமத்தினர் கந்தர்வகோட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி அந்த மயிலை பத்திரமாக மீட்டனர். இதன் பின்பு அந்த மயில் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு காட்டில் விடப்பட்டது. கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடிய மயிலை உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு மக்கள் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கத்தில் மளிகை கடையில் சிகரெட் வாங்குவது போல் பாவனை செய்து கொள்ளையர்கள் பெண்ணிடம் 5 சவரன் செயின் பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெரிய புலியூரில் ராஜேந்திரகுமார் அகர்வால் என்பவருக்கு சொந்தமான குடோனில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 200 டன் மஞ்சள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழையின்போது குடோனில் இடி தாக்கியதில் மின்பெட்டிகள் தீப்பிடித்து குடோனில் இருந்த மஞ்சள் முழுவதும் தீயில் சேதமாகின. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கேட்பாரற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை போலீசார் சோதனை செய்தனர். அதில் 10 டன் ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் அரிசியை கடத்தியவர்கள் தொடர்பாக விசாரித்து வருகின்றனா்.